Hello students, in the video, 11th chemistry chapter 1, basic concepts of chemistry and chemical calculations, evaluation 44, la first question. Pakaporum. Enna kuduthirukanga or reaction kuduthirukanga. Indha reaction vandu oxidation number method use panni balance panna solirukanga. First step enna pannanum, indha reaction la endha atom vandu oxidation a irukku, edhella vandu reduction a irukku nu kandupidikkanum. இதில பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்கு. பொட்டாசியம் வந்து எங்க இருந்தாலுமே வந்து பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கும். இங்க ஹைட்ரஜனும் இங்க பிளஸ் ஒன்ல தான் இருக்கு, இந்த பக்கமும் பிளஸ் ஒன் தான் இருக்கு. சல்ஃபேட்டும் வந்து மைனஸ் டூ தான், இங்கேயும் மைனஸ் டூ தான். மற்ற ஆட்டத்துக்கு பார்ப்போம். இப்போ இதில் வந்து கே டூ சிஆர் டூ ஓ செவன்ல வந்து குரோமியத்துக்கு பார்ப்போம். கே டூ சிஆர் டூ ஓ செவன் இதில் குரோமியத்துக்கு கண்டுபிடிப்போம். ரெண்டு பொட்டாசியம் இருக்கு, ஸோ பிளஸ் டூ குரோமியம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏழு ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து மைனஸ் டூனா இன்ட்டு செவன் போட போகிறோம். ஸோ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டூ எக்ஸ் மைனஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது டூ எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ். ஸோ இந்த இடத்துல குரோமியத்துடைய ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் சிக்ஸ். இந்த சைடு பார்ப்போம், சிஆர் டூ எஸ்ஓ ஃபோர் ட்ரைஸ், குரோமியம் தான் கண்டுபிடிப்போம். ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் சல்ஃபேட்டுக்கு வந்து மைனஸ் டூ, மொத்தம் வந்து மூணு இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது டூ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் சிக்ஸ், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ. ஸோ இந்த இடத்துல குரோமியத்துக்கு வந்து ப்ளஸ் த்ரீ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்தது வந்து பொட்டாசியம் அயோடைடு. பொட்டாசியத்துக்கு வந்து நமக்கு வந்து ப்ளஸ் ஒன்னு தெரியும். அப்போ இது ப்ளஸ் ஒன்னா, இது கண்டிப்பாக மைனஸ் ஒன்னாக தான் இருக்க முடியும் இல்லையா. ஸோ இது வந்து மைனஸ் ஒன். இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ எலமெண்ட், எந்த மற்ற ஆட்டத்தை கூட கனெக்ட் ஆகாமல் வெறும் அயோடின் மட்டும் இருக்குது. ஃப்ரீ எலமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஜீரோ. ஸோ ஜீரோ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. எதுக்கு பாருங்கள், பாருங்கள் மைனஸ் ஒன்லேருந்து ஜீரோ, இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மைனஸ் ஒன்லேருந்து ஜீரோங்கிறது இன்க்ரீஸ் ஆனது தானே. அப்போது அயோடின் வந்து இந்த இடத்துல வந்து ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. எத்தனை எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணியிருக்கு, ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணியிருக்கு இல்லையா. குரோமியம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ்லேருந்து ப்ளஸ் த்ரீக்கு வந்து குறைஞ்சிருக்கு, இது வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு. எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு, ப்ளஸ் சிக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் த்ரீ. ஸோ த்ரீ எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து ஸ்டெப் ஒன். ஸ்டெப் டூ என்ன பண்ணணும், அதாவது லாஸ் ஆன எலக்ட்ரானும் கெயினான எலக்ட்ரானும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதனால் அதோடய எலக்ட்ரான்ஸை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இப்போது சிஆர் டூ வந்து எத்தனை வந்து லாஸ் பண்ணியிருக்கு, சாரி கெயின் பண்ணியிருக்கு, த்ரீ இல்லையா. ஸோ இது வந்து த்ரீ எலக்ட்ரான், ஒரு குரோமியம் தான் வந்து த்ரீ எலக்ட்ரான், இங்கே ரெண்டு குரோமியம் இருக்கு இல்லையா. ஸோ இன்ட்டு டூ, இங்கே வந்து சிக்ஸ் எலக்ட்ரான் ஆகிடுது. அயோடின் பொறுத்தவரையும் ஒரு எலக்ட்ரான் தான் இல்லையா. ஸோ இதை வந்து அப்படியே போட்டுக்க வேண்டியது தான், ஒரே ஒரு அயோடின் தான் இங்கே இருக்குது. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இந்த இன்டிஜரை. அப்போ என்ன வரும், இந்த இடத்துல ஒன் வரும். ஒன் நம்ம போடணும் அவசியம் கிடையாது. இங்கே வந்து என்ன வரும், சிக்ஸ்னு வரும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆன ஆட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும் சரியா. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரோமியம், குரோமியம் வந்து இங்கே ரெண்டு தான் இருக்குது, இங்கேயும் வந்து ரெண்டு தான் இருக்குது. அடுத்தது வந்து அயோடின் இருக்கு இல்லையா, அயோடின் வந்து இங்கே எத்தனை இருக்குது, ஆறு இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது, ரெண்டு தான் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே மூணு போடும்போது இங்கேயும் வந்து அயோடின் வந்து ஆறு ஆகிடும். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆனதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பார்த்தோம், ஆக்சிஜன் ஹைட்ரஜனை தவிர மற்ற எல்லா ஆட்டத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே நம்ம வந்து ஆக்சிடேஷன் ஆன குரோமியத்தை பேலன்ஸ் பண்ணிட்டோம், அயோடினும் பேலன்ஸ் பண்ணிட்டோம். மிச்சம் என்ன இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்போது இங்கே பொட்டாசியம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆறு இருக்குது, ஆறு எட்டு இருக்குது இல்லையா. இந்த பக்கம் எட்டு இருக்குது, இந்த பக்கத்தினா இருக்குது, ரெண்டு தான் இருக்குது. ஸோ இங்கே நாலு போடும்போது எட்டு ஆகிடும். ஸோ பொட்டாசியம் வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சல்ஃபர் பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாலு, இங்கே ஒரு மூணு இல்லையா, மொத்தம் ஏழு இருக்குது. அப்போது இங்கே ஏழு போட்டால் தான் இந்த பக்கமும் ஏழு சல்ஃபர் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஏழு போடுவோம். ஸோ இப்போ பொட்டாசியத்தையும் சல்ஃபரையும் பேலன்ஸ் பண்ணியாச்சு.
அடுத்ததா வந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்ப்போம். ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்து 14 இருக்குது, இங்கே வந்து வெறும் 2 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் 7 போட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து 14 ஆகிடும் இல்லையா. ஸோ ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஆக்சிஜன் பார்க்கணும். இங்கே 7 இருக்குது, இங்கே வந்து 28, 7 4 28 ஆக்சிஜன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 35 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது 4 இல்லையா, இங்கே வந்து 16 இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா 12 இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா 7 இருக்குது. ஸோ இந்த பக்கமும் 35 ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும்.